உங்களுடைய அம்மாலாம் வந்து ஒரு புடவை கடைக்கு போகிறாங்க அப்படின்னா பார்த்த ஃபஸ்ட்டு புடவையே வாங்கிடுவாங்களா? எந்த கடையிலையுமே நடக்காது. அதெல்லாம் இருக்கிற எல்லா புடவையிலையும் பார்த்துட்டு கடைசியில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன், அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது புரியணும். அதனால தான் அவங்க கம்பேர் செஞ்சு எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்ச மாதிரி டிசைன் இருக்குது, பார்டர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தே டிசைன். அப்போ உங்களுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆர் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னே புரியாமல் நீங்கள் ஏன் ஏதோ ஒன்று வந்திருக்கு ஆர் எதுவுமே வரல அப்படின்ற உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களோட லைஃப்பை ஏன் வேஸ்ட் செய்யணும்? அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து அதுவும் ஏர்லி ஸ்டேஜஸ் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன செய்ய, அடுத்து நம்ம வந்து ஸ்கூல் படித்தது பிறகு நம்ம என்ன செய்யணும், காலேஜ் படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும், நமக்கு டேலண்ட் என்ன, நம்மளுடைய பேஷன் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்க ரொம்ப முயற்சி செய்வோம். அதுவும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று செய்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம சில பேர் செய்வோம், நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக சில பேர் செய்வோம். எதுக்காக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், நமக்கு அது நிஜமாலே இது பிடிச்சிருக்கா, எல்லாருமே வந்து பேஷனை கண்டுபிடிங்க அப்படின்றாங்களே, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், அதனால் நான் கண்டுபிடிச்சி எப்படி நான் ஹாப்பியாக ஆகணும், எனக்கு தேவையான வேலை, எனக்கு வரக்கூடிய வேலையை நான் எப்படி நான் கண்டுபிடிக்க, அதை வச்சு நான் எப்படி பணம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கும். என்னுடைய பயணத்தில் எனக்கும் அந்த கேள்வி அடிக்கடி வரும். ஸோ நான் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ளே வரும்பொழுது நான் என்ன செய்வேன் அப்படின்றது தான் அவங்க கூட ஷேர் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டாபிக் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ லைக் செஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இந்த சினாரியோ எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ பிறந்த பிறகு நம்மளை ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. ஸ்கூலில் சேர்த்த உடனே அப்படியே ஒன்றாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அப்படியே போவோம். இன் சம்டைம்ஸ் இப்போல்லாம் தான் வந்து இந்த ஆஃப்டர் டென்த் வந்து எந்த குரூப் எடுக்கணும் அப்படின்லாம் கன்ஃபியூஷன் வருது. அதுக்கப்புறமா அந்த குரூப் எடுத்த பிறகு டுவெல்த்துக்கு அப்புறமா எந்த காலேஜில் சேரணும் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படியே போக 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 அந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதிகமாகி கொண்டே இருக்கக்கூடிய டைமில் நமக்கு அதில் என்ன வேணும், காலேஜா, எந்த காலேஜில் சேரணும், எந்த டிகிரி படிக்கணும், எந்த வேலைக்கு செல்லணும், எந்த கம்பெனிக்கு அப்ளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வயது ஆக ஆக ஆப்ஷன்ஸும் அதிகரித்து கொண்டே வரும்பொழுது இதில் நான் எதை சூஸ் செய்யணும், இதில் எனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு புரியாமல் நம்ம எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப காமனான ஃபினாமினன் தான். உங்களுக்கு எப்படி இருக்கும் இதே போல தான் எனக்கும் இருக்கும், இதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு பர்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக அதையும் தாண்டி இருக்காங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ ஃபைண்ட் யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை வச்சு நீங்கள் உங்களுடைய பேஷனை கண்டுபிடிப்பீங்க? உங்கள் அம்மா அப்பா சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வச்சா, இல்லை உங்களோட ரிலேட்டிவ் செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷன் வச்சா, இல்லை உங்களுடைய உங்கள் கூட படிக்கக்கூடிய நண்பர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களை வச்சு ஓ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பேஷனை கண்டுபிடிப்பீங்களா? இல்லை உங்களுக்கே சில விஷயங்கள் வருது அப்படின்றதுனால அது உங்களுடைய பேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதில் ப்ரொசீட் செய்வீங்களா? எதை வச்சு நீங்கள் ஒரு அப்ரோச், எந்த அப்ரோச்சில் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க? பிகாஸ் இதுக்கெலாம் எந்த டெஸ்ட்டும் கிடையாது. இதெல்லாம் வந்து என்ன செய்வீங்க, நம்ம எல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது இல்லையா? ஸோ சடனாக வந்து ரிலேட்டிவ்ஸில் வந்து யாராவது ஒரு நபர் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு அப்ளை செஞ்சுருப்பாங்க, மேபி அந்த பர்சனுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கும், அந்த கரியரில் அவங்க க்ரோ ஆகியிருப்பாங்க. உடனே நம்மளுடைய அம்மா அப்பா என்ன சொல்லியிருப்பாங்க, நீயும் அந்த கரியர் ஃபீல்டில் போ, கண்டிப்பாக உனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நமக்கு உடனே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கும், மேபி என்னுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேறு ஆப்ஷன்ஸை சூஸ் செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும், பட் உங்களுடைய அம்மா அப்பா வேறு ஏதோ சொல்கிறாங்க, என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்டக் ஆகியிருக்கும். அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது ஓவோ நான் தான் தப்பு செய்கிறேனோ, மேபி நான் அதை சூஸ் செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டாக ஸோ உங்களுடைய பேஷனை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? நார்மலாக உங்களுக்கு எது நல்லா வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. கரெக்டாக இதெல்லாம் நானும் யோசித்தேன், எனக்கு எது நல்லா வருது அப்படின்னா ஒன்று எதுவுமே இருக்காது அப்படின்னு தோணும், இல்லாட்டி நமக்கு எல்லாமே நல்லா வருதே அப்படின்னு நமக்கு தோணும். நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. சம்டைம்ஸ் நம்ம பாடக்கூடிய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு கேட்க, ஸோ அப்போ நமக்கு தோணும் பிகாஸ் பேசாமல் நம்ம பேசாமல் ஒரு பெரிய சிங்கராக மாறிடலாம் அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும், பேசாமல் நம்ம பெரிய ஆத்தராக மாறிடலாம் அப்படின்னு தோணும். சில பேருக்கு செமையாக டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் அப்ரிஷியேட் செஞ்சுருப்பாங்க, அப்படியே நம்ம டான்ஸர் ஆகிடலாமே அப்படின்னு தோணும். ரொம்ப ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்கிறேன், மேபி பெயிண்டிங் ஆர் ட்ராயிங் எதுவாக இருந்தாலும். பட் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் நான் என்னையே கேட்டுக்கொள்வேன், அதை நீங்களும் உங்களை கேட்டுக்கோங்க. இதனால் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி ஃபீல்டில் டேலண்டடாக இருக்காங்க, பட் எத்தனை பேர் வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க?
சிங்கிங் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலுமே எல்லா ஃபீல்டுலேயுமே அவ்வளவு நபர்கள் வந்து தே ஆர் ஸோ டேலண்டட். கரெக்டாக ஏன்னா நம்ம அவ்வளோ மியூசிக் ஷோஸ் பார்க்குறோம், அவ்வளோ டேலண்ட் ஷோஸ் பார்க்குறோம், அத்தனை பேர் இப்போலாம் 10 வயசுலாம் பசங்க வந்து பாடுறாங்க. டேலண்ட் அப்படின்றதுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாருமே டேலண்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வருது தான். ஸோ இத்தனை பேர் டேலண்டடாக இருக்காங்க, பட் இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? மேபி சக்ஸஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் நீங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்க. மேபி காசு பணம் இருக்கலாம், இல்லை காசு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு பணம் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் தான் தேடுவீங்க. பிகாஸ் அதுதான் வந்து உங்களுடைய டெய்லி லைஃபை வந்து சஸ்டெயின் செய்யக்கூடியது. அந்த மாதிரி வேலையை தான் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, பிகாஸ் உனக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீ இதை செஞ்சால் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இது செஞ்சால் உனக்கு ஃபினான்ஷியலி பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய டேலண்ட் எது அப்படின்னு நீங்கள் எது நினச்சாலும் அது மூலயமா மானிட்டைஸ் செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இப்போ டேலண்ட் அப்படின்றதுலாம் வந்து இட்ஸ் சச் அ ஸ்டிக்மா மாதிரி, டேலண்டடாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு, டேலண்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. சில பேருக்கு வந்து பிறப்புலேயே வந்து சில விஷயங்கள் எளிமையாக வரும், சில பேருக்கு அது வராது அவ்வளோதான். சில பேருக்கு வந்து நல்ல குரல் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மூலமா நல்லா வந்திருக்கும், அதனால அவங்க வந்து நல்லா பாடுவாங்க. எல்லாருக்குமே நல்ல குரல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே பாடுவாங்க, பட் அந்த எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் இஸ் இட் தட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் சம்வன் ஹூ இஸ் டேலண்டட் வித் சம்வன் ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல்? அக்கார்டிங் டு யூ, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுடைய லிஸ்ட்டு ஐ வாண்ட் யூ டு டேக். அதில் அவங்களுக்கு டேலண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் ப்ரிடாமினாக இருந்திருக்கா, இல்லை அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படின்றது முக்கியமாக இருந்திருக்கா அப்படின்னு ஐ வாண்ட் யூ டு செக். ஸோ நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், இட் குட் பி எனி ஒன் இன் எனி ஃபீல்டு, கிரிக்கெட்டா, ஸ்போர்ட்ஸா, டெக்னாலஜியா, எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் டேலண்ட்டை விட உங்களுடைய சக்ஸஸை டிஃபைன் செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய ஸ்கில்ஸ். ஸ்கில்ஸ் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா வருது அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கில்ல போடுவீங்க. இப்போ உங்கள் ரெசியூமில் வந்து ஒன்று போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டெக்னிக்கலான ஐடி வேலைக்காக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லாங்குவேஜ் நல்லா வருது, அந்த லாங்குவேஜ் நல்லா வருதுன்னு உங்களுடைய ஸ்கில்ஸ் போடுறீங்க இல்லையா. அந்த மாதிரி எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்கில்ல நீங்கள் சிறந்து விளங்கினால் அந்த ஃபீல்டில் நீங்கள் செல்லலாம், கரெக்டாக. பட் என்னுடைய ஸ்கில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல, ஹவு டு ஐ டெவலப் மை ஸ்கில்ஸ், அதனே ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். பிகாஸ் ஸ்கில்ஸ் புரியுது, டேலண்ட் சில பேருக்கு எளிமையாக இருக்கும் இல்லாமையும் இருக்கலாம். ஸோ நான் அதை பற்றி பேசலை. டேலண்ட் அப்படின்றது இட்ஸ் நாட் ரிக்குவயர்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், பட் ஸ்கில்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறலாம். பட் அந்த ஸ்கில்ஸை நான் எப்படி கண்டுபிடிக்க, அதானே என் அடுத்த கேள்வி, எனக்கும் அந்த கேள்வி வந்துச்சு. ஸ்கில்ஸ் கண்டுபிடிக்க ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டி நான் எதை சொல்வேன் அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிகாஸ் நம்ம வந்து ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது, எனக்கு எந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஹவு டு யூ நோ தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ஆர் தட், யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எது மூலமாக வரும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிந்தால் மட்டும்தான், அதில் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் மட்டும்தான், ஓ இது நல்லா இருக்கே, நான் இதை ட்ரை செய்யவே இல்லையே, பட் இப்போ நான் முயற்சி செய்கிறேன், எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த ஒரு பேச்சு போட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜாப் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் அப்ளை செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியவே தெரியாது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு அது வரும் அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் நினச்சிருக்கீங்க, ஐயோ நமக்கு எதுவுமே வரல, நம்ம வந்து வேஸ்ட்டு, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நான் உட்காரவே முடியாது பிகாஸ் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குது அப்படின்னு தெரியவே இல்லை, அதனால தான் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதும் தெரியல. ஸோ இன் ஆர்டர் டு ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் செய்யணும். பட் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம். நார்மலாக நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், நமக்கு வரக்கூடிய டேட்டா, நமக்கு வரக்கூடிய நாலேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒன்று நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலி, டைரக்ட் ஃபேமிலி தான் உங்களுடைய டைரெக்டான சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்மளுடைய உங்களுடைய அம்மா அப்பா தான் சொல்லுவாங்க, ஏ இது நல்லா இருக்குது, என்னுடைய காலத்துலேருந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது,
அதனால தான் இந்த ஃபீல்டுக்கு போனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இந்த ஃபீல்டு தான் வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது, இந்த ஃபீல்டு தான் வந்து ஒரு ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னா உனக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் செய்வாங்க. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இதே போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன் விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் செய்வாங்க, நீங்கள் சில இன்ஃபர்மேஷனை ஆன்லைனில் படிப்பீங்க. இதுதான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சர்க்கிள். ஸோ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை விஷயங்களை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சர்க்கிள் ரொம்ப குறுகிற சர்க்கிளாக இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்மியாகிடும், கரெக்டாக. ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சர்க்கிள், உங்களுடைய நாலேஜ் பேஸ், உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்றத புரிதல் வரணும். ஸோ அதை நீங்கள் எப்படி, இதுதான் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும், என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லாருமே வந்து ஒரு ஐடி ஃபீல்டுக்கு செல்லணும், ஒரு வேலைக்கு செல்லணும், ஆஃப்டர் அ பிரேக் ஐடிக்கு ஜாயின் செய்யணும், ஆர் நான் இன்னும் இந்த ஃபீல்டுலேருந்து இந்த ஃபீல்டுக்கு செல்லணும், ஆர் நான் காலேஜ் முடிச்சிட்டேன் பட் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும் பொழுது தான் உங்களுக்கு தேவையான விஷயம் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா, அது உங்களால் செய்ய முடியுமா, அதில் உங்களுக்கு டேலண்ட் இருக்கா, அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றது தெரிந்து கொள்ள முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் முக்கியம். அந்த இன்ட்ரெஸ்ட்டு எங்கே இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு யூ ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குது, இந்த மாதிரி டொமைன்லாம் இருக்குது, நான் வந்து ஐடி படித்தா ஐடி பிடிக்கலைன்னா கூட இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நான் செல்லலாம், எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம், நான் எது படித்தாலும் வேலைக்கு செல்லலாம், எது படித்தாலுமே நான் வீட்டில் இருந்து கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுடைய நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் செய்யணும், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பீப்புள் ஹூ யூ ரியலி ட்ரஸ்ட். சில நபர்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும், பிடிக்கும், அண்ட் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நபர்களை ஃபாலோ செஞ்சுக்கோங்க, ஸோ தட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே நீங்கள் ஃபாலோ செய்யும் பொழுது என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அம்மாலாம் வந்து ஒரு புடவை கடைக்கு போகிறாங்க அப்படின்னா பார்த்த ஃபஸ்ட்டு புடவையே வாங்கிடுவாங்களா? எந்த கடையிலையுமே நடக்காது, அதெல்லாம் இருக்கிற எல்லா புடவையிலையும் பார்த்துட்டு கடைசியில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன், அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது புரியணும். அதனால தான் அங்கே கம்பேர் செஞ்சு எனக்கு இது பிடிச்சிருக்கு, அது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்ச மாதிரி டிசைன் இருக்குது, பார்டர் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு தே டிசைன். அப்போ உங்களுடைய லைஃப்பில் மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஆர் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னே புரியாமல் நீங்கள் ஏன் ஏதோ ஒன்று வந்திருக்கு ஆர் எதுவுமே வரல அப்படின்ற உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களோட லைஃப்பை ஏன் வேஸ்ட் செய்யணும்? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர், நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் தேடணும். ஒரு புடவை கடையில் அந்த அண்ணா உங்களுக்கு புடவையை கொடுப்பாங்க, சிம்பிள் அஸ் தட். பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் தான் அந்த எஃபர்ட் எடுக்கணும். ஸோ அவ்வளோதான், இது இந்த பாயிண்ட்டு தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நாலேஜ் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு முயற்சி செய்யலாம், இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரை செய்யலாம். இன்டர்ன்ஷிப்ஸ் ட்ரை செய்யும் பொழுது ஓ இது ஓகே சுமாராக எனக்கு செட் ஆகுது, எனக்கு ப்ரோக்ராமிங்கே வராதுன்னு நினச்சேன் பட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ நான் முக்கியமாக சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டேலண்ட் அப்படின்றது தேவையே இல்லை. டேலண்ட் இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. பட் உங்களுடைய ஸ்கில்ஸை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சி, அந்த ஸ்கில்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் டெவலப் செஞ்சு, அதில் நீங்கள் பர்சிஸ்டண்ட்டாக முயற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் செய்தால் கண்டிப்பாக அந்த பாத்தில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், உங்களுடைய ஸ்கில்ஸை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியணும், இன்ட்ரெஸ்ட் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் ஆர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய நெட்வொர்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் செய்யணும். ஸோ தட் ஒவ்வொரு நபரும் என்ன செய்கிறாங்க அப்படின்ற ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கா புரியுதா அப்படின்னு பார்த்து நீங்கள் முயற்சி செய்யணும். அந்த முயற்சியை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். பிடிக்கலன்னா மறுபடியும் செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும், பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கண்டினியூ செய்யணும். இதுதாங்க
எல்லாருமே இப்படி தான் செய்கிறாங்க, இதுதான் வந்து எல்லாருமே முயற்சி செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க. ஓவர் நைட்டில் ஒபாமா யாருமே ஆக முடியாது. பட் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு ஒன்று இல்லை, உங்களுக்கு ஒன்று வரல அப்படின்றதுனால நீங்கள் அப்செட்டும் ஆக வேண்டாம். ஸோ இந்த சைக்கிள் நீங்கள் மறுபடியும் செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கே உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது புரியும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன் சைக்கிள் தட் ஐ யூஸ் எவ்ரி சிங்கிள் டைம் வென் ஐ ஃபீல் தட் எனக்கு ஏதோ ஒன்று செட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணும் பொழுது நான் எப்போதுமே யூஸ் செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட். ஸோ அதனால தான் எப்போ பார்த்தாலும் எம்ஃபசைஸ் செய்வேன் தட் எக்ஸ்ப்ளோரிங், ரீசர்ச்சிங் அண்ட் கெட்டிங் டு நோ வாட் இஸ் தேர் இன் த மார்க்கெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. அண்டில் வி மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.